வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐஃபோன் எக்ஸ்ஆர் வாங்கலாமா ஐஃபோன் எஸ்சி வாங்கலாமான்னு தான். நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், அது எல்லாமே இந்த வீடியோவில் கிளியர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஐஃபோன் எக்ஸ்ஆரோட ஸ்பெக்ஸும் ஐஃபோன் எஸ்சியோட ஸ்பெக்ஸும் சைட் பை சைட் கம்பேரிசன் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ எண்டில் நான் வந்து யார் ஐஃபோன் எக்ஸ்ஆர் வாங்கலாம் யார் ஐஃபோன் எஸ்சி வாங்கலான்ற சஜஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எக்ஸ்ஆர் ஐஃபோன் எஸ்சி ஐஃபோன் எயிட்டின் மூணு மாடல்ஸ் கம்பேரிசனுக்கு வச்சுருக்கேன். இது ஐஃபோன் எயிட் எதுக்கு வச்சுருக்கேன்னா ஐஃபோன் எஸ்சிக்கும் எயிட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு ஒரு ஓரளவு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ வந்து ப்ரைஸ் பார்த்துருவோம். ஐஃபோன் எக்ஸ்ஆர் வந்து 52,500, இதுதான் நீங்கள் ஆப்பிள் ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா 52,500 கிடைக்கும், வாங்கிக்கலாம். பட் ஆன்லைனில் இதை விட கம்மியாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஐஃபோன் எஸ்சி பார்த்தீங்கன்னா 42,500. ஐஃபோன் எயிட் வந்து 35,000 வரைக்கும் ஆஃபரில் வந்தது. நீங்கள் வந்து ஏன் ஐஃபோன் எயிட் வச்சுன்னு கேட்கலாம். ஐஃபோன் எயிட் வந்து என்கிட்ட பட்ஜெட் 42,000 அளவு இல்லைப்பா, ஆனால் ஒரு 30,000-32,000 கிட்ட பட்ஜெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஐஃபோன் எயிட்டை கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் ஐஃபோன் எயிட் இங்கே கம்பேரிசனில் வச்சுருக்கேன். ஐஃபோன் எக்ஸ்ஆரை பற்றி சொல்லணும்னா ஆப்பிள் வந்து புதுசாக இனோவேட்டிவாக வந்து ஒரு சீப்பர் ஐஃபோன் கொண்டு வரணும் அப்படின்ட்டு வந்து ஒரு எல்சிடி பேனல் டிஸ்பிளே வச்சு ஒரு 75,000 ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது அப்படி அப்படியே விலை குறைஞ்சி 52,500 ஆகிடுச்சு. இதுக்கு முக்கிய காரணம் வந்து ஐஃபோன் எக்ஸ்ஆரை வந்து இந்தியாவில் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது இப்போ உங்களுக்கு கிடைக்க போகிற ஐஃபோன் எக்ஸ்ஆர் எல்லாமே மேட் இன் இண்டியா ஐஃபோன் எக்ஸ்ஆர். எப்போ ஐஃபோன் எஸ்சி மேட் இன் இண்டியாவை கொண்டு வராங்களோ அப்போ அதுவும் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா வெயிட் பண்ணி ஐஃபோன் எஸ்சி வாங்குறத நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போனோன்னா டிஸ்பிளே பற்றி பார்த்துருவோம். டிஸ்பிளேயில் வந்து ஐஃபோன் எக்ஸ்ஆர் வந்து ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே. இது வந்து 6.1 இன்ச் லிக்விட் ரெட்னா ஹெச்டி டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. மற்ற ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 4.7 இன்ச். நீங்கள் ஐஃபோன் 6, 6S, 8, 7 அப்படி பார்க்குறீங்களே அந்த ஃபோனில் என்ன டிஸ்பிளே இருக்கோ அதே மாதிரி டிஸ்பிளே தான் அந்த சைஸ். 4.7 இன்ச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே தான் இங்கே ஐஃபோன் எஸ்சியில் இருக்கும். ஐஃபோன் எயிட்லேயும் அதே போல் டிஸ்பிளே தான். ஸோ வந்து நீங்கள் எனக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக ஐஃபோன் எக்ஸ்ஆரை தான் சூஸ் பண்ணணும். அடுத்ததாக எல்லாத்துலேயுமே வந்து கிளாஸ் அலுமினியம் டிசைன் தான். ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா ரெண்டுத்தையும் பார்க்கணும். இங்கே வந்து பேக் கேமரா பார்த்தீங்கன்னா சிங்கிள் 12 MP ஒயிட் கேமரா கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ஆரில் என்ன கேமராவோ அதே தான் எஸ்சிலையும் இருக்குது. எஸ்சியில் என்ன கேமராவோ அதே தான் வந்து எயிட்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் கேமரா பற்றி பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் எயிட்டுக்கும் எஸ்சிக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எயிட்டில் வந்து உங்களால் ப்ளர் பண்ணி ஃபோட்டோ எடுக்க முடியாது, அதான் போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுக்க முடியாது. பட் எஸ்சியில் உங்களால் ப்ளர் பண்ணி போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுக்க முடியும். எல்லாத்துலேயுமே ட்ரூ டெப்த் 7 MP 1080p ஹெச்டி வீடியோஸ் எடுக்கலாம். பட் ஆனால் எக்ஸ்ஆரில் 60 FPS எடுக்கலாம். ஸோ எனக்கு வந்து பேக் கேமராவில் வந்து ஒரு நல்ல கேமரா வேணும். பட் ஃப்ரண்ட்டில் வந்து நான் நிறைய வீடியோ ஷூட் பண்ணுவேன், 60 FPS நான் ஷூட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ஆர் தான் சூஸ் பண்ணும். இதில் எக்ஸ்ஆரில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐடி இருக்குது, எஸ்சியில் பார்த்தீங்கன்னா டச் ஐடி, எயிட்லேயும் டச் ஐடி. நான் எயிட்டை மோஸ்ட்டாக விட்டுறேன், எக்ஸ்ஆரும் எஸ்சியும் பற்றி மட்டும் பேசுகிறேன். எக்ஸ்ஆரில் பார்த்தீங்கன்னா A12 பயோனிக் சிப் கொடுத்துருக்காங்க, அது வந்து போன வருஷம் வந்த சிப் செட். எஸ்சியில் பார்த்தீங்கன்னா A13 பயோனிக் சிப் செட் கொடுத்துருக்காங்க, அது வந்து இந்த வருஷம் வந்த சிப் செட். ஓகே, போன வருஷம் வந்த சிப் செட்டுக்கும் இந்த வருஷம் வந்த சிப் செட்டுக்கும் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா நிறையா உங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் அப்டேட்ஸ்னு வரும்போது ஒரு வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்டேட்ஸ் A13 பயோனிக் சிப் செட்டில் கொடுப்பாங்க. ஸோ அப்டேட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் இன்னும் நிறைய நாள் ஃபோன் வச்சுப்பேன், 4 வருஷம் வச்சுப்பேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக ஐஃபோன் எஸ்சியை சூஸ் பண்ணும். பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கொண்டு வந்ததிலே பெஸ்ட் பேட்டரி டிவைஸ்ன்னு சொல்ல போனால் ஐஃபோன் எக்ஸ்ஆர் தான். இப்போ வரைக்கும் பேட்டரினா ஐஃபோன் எக்ஸ்ஆர் தான் வாங்கணும். நீங்கள் வந்து நிறைய கேம்ஸ் விளாடுவேன், நிறைய யூடியூப் ஸ்ட்ரீம் பண்ணுவேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக ஐஃபோன் எக்ஸ்ஆர் தான் சூஸ் பண்ணணும். அப்புறம் எல்லாத்துலேயுமே வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஒன்று தான். டிஸ்பிளே பற்றி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லிக்விட் ரெட்டினா ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருவாங்க. இது 6.1, மற்ற ரெண்டு 4.7. இது வந்து 1792x828 pixel ரெசொல்யூஷன், மற்றது வந்து 1334x750 வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வகையான அவுட்டேட்டட் டிஸ்பிளே. பட் நான் பெருசாக வந்து எனக்கு ஃபார்ம் ஃபேக்டர் தான் முக்கியம், காம்பாக்ட்னஸ் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஐஃபோன் எஸ்சிக்கு தான் போகணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஐஃபோன் எக்ஸ்ஆர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் சைட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலாங்கேட்டடாக இருக்கும். ஸோ வந்து எனக்கு பெரிய டிஸ்பிளே நான் பாக்கெட்டில் வைக்கிறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஐஃபோன் எஸ்சிக்கு தான் போகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிப்செட் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இதில் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் நியூரல் இன்ஜின் இருக்குது, இதில் தேர்ட் ஜென்ரேஷன் நியூரல் இன்ஜின் இருக்குது. இது எப்போவுமே ஐஃபோன் லேட்டஸ்ட்டாக வந்த சிப்செட் வந்து ஃபாஸ்ட்டாக தான் வேலை செய்யும். பட் அவங்க வந்து கண்ணில் வந்து அது பார்த்தா தெரியாது. பட் நீங்கள் டாஸ்க் வந்து ஒரு எஃபெக்டிவான ஓவர் பர்ஃபார்மன்ஸ் டாஸ்க் நீங்கள் எப்போ பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். பார்த்தீங்கன்னா
ஃப்ரண்ட் கேமராவில் 1080 ஹெச்டி ரெக்கார்டிங் வந்து 30 ஃப்ரேம்ஸ் ஆர் 60 ஃப்ரேம்ஸ் எடுக்க முடியும். பட் இங்கே எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் மட்டும் தான் எடுக்க முடியும். அப்புறம் அனிமோஜி மீமோஜின்னு ஒன்று இருக்குது. இது நீங்கள் வந்து ஐ மெசேஜ் வந்து நான் நிறைய யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து ஸ்மைலிலே எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் சொல்லலாம், பெருசு பெருசாக இருக்கும். ஸோ அது மாதிரி அனிமோஜி மீமோஜிலாம் வந்து எக்ஸ்ஆர் அப்புறம் அந்த மாதிரி பெரிய பெரிய டிவைஸில் தான் உண்டு. எக்ஸ்ஆர் 11 ப்ரோ அந்த மாதிரி டிவைஸில் தான் உண்டு. புதுசாக இங்கே ஆப்பிள் கொண்டு வந்த ஒரு சமமும் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எஸ்சிலையும் வந்து டுவல் சிம் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இ சிம், ஒன்று வந்து நார்மல் ஃபிசிக்கல் சிம். எக்ஸ்ஆர்லேயும் அது இருக்குது, பட் 8 வந்து அப்படி இல்லை, சிங்கிள் சிம் மட்டும் தான் இருக்குது. ஆத்தன்டிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐடி, இதில் அதில் டச் ஐடி. ஃபேஸ் ஐடிக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் தனியாக சென்சார்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சம்மவே ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் எல்லாமே கிடைக்கும். டச் ஐடி இதில் செகண்ட் ஜென்ரேஷன். ஐஃபோன் 8 என்ன டச் ஐடி இருந்ததோ அதே டச் ஐடி தான். பேட்ரின்னு பார்ப்போம். பேட்ரின்னு பார்க்க வந்தீங்கன்னா ஐஃபோன் எக்ஸ்ஆர் நான் ஏற்கனவே சொன்ன போல் ரொம்ப சூப்பராக நிற்கும். இதில் வந்து எப்போவுமே ஐஃபோன் வந்து அவங்களோட பேட்டரி சைஸை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஐஃபோன் 8 வந்து ஒரு ஆவரேஜான யூஸுக்கு ஒரு நாளைக்கு காலையில் சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு ஈவினிங் வரைக்கும் வரும். பட் இதே ஐஃபோன் எக்ஸ்ஆர் வந்து ஒரு ஃபுல் டே வரும். நீங்கள் பவர்ஃபுல்லாக கேம்ஸ்லாம் விளாடுவீங்க, நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக ஐஃபோன் எக்ஸ்ஆருக்கு போகிறது தான் இது. ஹெட்ஃபோன்ஸ் மற்றபடி சென்சார் எல்லாமே வந்து அதில் இருக்கிறது தான். எல்லாத்துலேயுமே சேமாக எப்போவுமே ஆப்பிள் கொடுக்குறது தான். மூணுத்துலேயுமே வந்து ஆப்பிள் வந்து 5 வாட்ஸ் சார்ஜர் தான் கொடுப்பாங்க. அதை ஒன்றும் பண்ண முடியாது, ஆப்பிள் அப்படி தான் எப்போவுமே 5 வாட்ஸ் சார்ஜர் தான் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஐஃபோன் எஸ்சியில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி இருக்குது. உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜர் அடாப்டர் வாங்கி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஓவராலாக என்னோடய ரிவ்யூஸ் தாட்ஸ் ஒப்பீனியனும் சொல்கிறேன். யார் யார் ஐஃபோன் எஸ்சி வாங்கணும், யார் யார் ஐஃபோன் எக்ஸ்ஆர் வாங்கணும். சப்போஸ் பர்சன் ஏ எடுத்துப்போம், அவர் வந்து நான் நிறைய கேம் விளாடுவேன், செம பெரிய பெரிய கேம் பப்ஜி அப்படிலாம் விளாடுவேன். எனக்கு ஸ்க்ரீனில் வந்து நான் சுடும் போது எனக்கு ஆள் பெருசாக தெரியணும். அப்படி நான் ரொம்ப நேரம் கேம் விளாடுவேன், எனக்கு சார்ஜ் போகக்கூடாது. ஒரு நாளைக்கே நான் ஒரு 3-4 மணி நேரம் பப்ஜியை விளாடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதுக்கப்புறம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஐஃபோன் எக்ஸ்ஆருக்கு வாங்கணும். ஏன்னா ஐஃபோன் எக்ஸ்ஆரில் தான் பெரிய டிஸ்பிளே இருக்குது. நீங்கள் ஐஃபோன் எஸ்சி எடுத்தீங்கன்னா சைடில் வந்து அந்த பெசல் இடிக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ஸ்க்ரீன் வந்து பெரிய ஸ்க்ரீன் கிடையாது, ஸோ சின்னதாக தான் ஆட்கள் தெரிவாங்க. அப்புறம் சார்ஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் நிற்கும் நீங்கள் வந்து பப்ஜி விளாண்டிங்கன்னா. ஏன் சொல்கிறேன்னா இதில் 1800 mAh தான் தந்திருக்காங்க. 1800 mAh பார்த்தீங்கன்னா ஒரு கேம் விளாண்டில் ஒரு 20% சார்ஜ் போக வாய்ப்புகள் இருக்குது. இதை நான் எப்படி சொல்கிறேன்னா நான் ஐஃபோன் 8 யூஸ் பண்ணியிருக்கேன், அது மூலமாக சொல்கிறேன். மைட் பி ஐஃபோன் எஸ்சி செகண்ட் ஜென்ரேஷனில் வந்து A13 பயானிக் சிப் தந்திருக்காங்க, அது மூலமாக ப்ராசஸிங் எல்லாமே செம்மையாக இருக்கும் ஒத்துக்கிறேன். பட் ஆனால் சார்ஜ் ஐஃபோன் எக்ஸ்ஆர் அளவு நிற்காது, இதான் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட், இப்போ நான் வந்து அதிகமாக யூடியூப் பார்ப்பேன், எனக்கு வந்து பெரிய பெருசாக ஸ்க்ரீன் வேணும், நான் நிறைய படம் பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஐஃபோன் எக்ஸ்ஆர் கண்டிப்பாக போகணும். மூணாவது, நான் எனக்கு வந்து லேட்டஸ்ட் மாடலாக இருக்கணும் பார்க்க அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஐஃபோன் எக்ஸ்ஆர் போகணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்பிளே வந்து இதுதான் லேட்டஸ்ட் மாடல், இதிலே வந்து பெரிய நாச் இருக்குது. பட் ஐஃபோன்லேயே இதுதான் லேட்டஸ்ட் மாடல் டிஸ்பிளே. நீங்கள் ஐஃபோன் எஸ்சி வாங்கினீங்கன்னா அது வந்து ஐஃபோன் 6 போலவே இருக்கும் ஃப்ரெண்ட்லேருந்து பார்க்க. அதனால் நீங்கள் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி இருக்க ஐஃபோன் வாங்கியிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நீங்கள் இன்னொரு ஒரு 4 வருஷம் வச்சுக்கணுன்னு பார்த்துக்கும் போது அதுக்கு ரொம்பவே அவுட்டேட்டட் ஆகிடும். பட் ஐஃபோன் எக்ஸ்ஆர் அப்படி இல்லை, நீங்கள் இன்னொரு ஒரு 3-4 வருஷம் வச்சுக்கினாலும் கண்டிப்பாக வந்து அப்டேட் ஆகாமல் இருக்கும். ஐஃபோன் எக்ஸ்ஆரும் சரி இப்போ வாங்கினீங்கன்னா உங்களால் 4 வருஷம் யூஸ் பண்ண முடியும், எஸ்சியும் 4 வருஷம் யூஸ் பண்ண முடியும். பட் ஐஃபோன் எக்ஸ்ஆரை 4வது வருஷமாக யூஸ் பண்ணும்போதும் எஸ்சியை 4வது வருஷம் யூஸ் பண்ணும்போது ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். மைட் பி ஆப்பிள் வந்து 4 வருஷம் கழிச்சு 5வது வருஷம் வந்து அப்டேட் கொடுக்காமல் போகலாம். அப்போ வந்து ரெண்டு ஃபோனில் எது பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி தான். சரி, இப்போ அடுத்து எஸ்சிக்கு வரும். யார் யார் எஸ்சி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஸ்ட்ரிக்டாக தான் பட்ஜெட் இருக்குது. 42,500 ரூபாய் தான் எங்கிட்ட, 500 ரூபாய் தான் எங்கிட்ட பட்ஜெட் இருக்குது. எனக்கு வந்து ஆப்பிள் ஈகோ சிஸ்டம் உள்ளே வரணும், எனக்கு மற்றபடி கவலை இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக எஸ்சி வாங்கலாம். ப்ளஸ் நான் வந்து நார்மலான யூசேஜ் தான் பண்ணுவேன், பட் ஆனால் என்ன பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக நிறைய யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஸ்க்ரீன்லாம் பெருசாக வித்தியாசம் இல்லை, எனக்கு ஃபோன் ஃபாஸ்ட்டாக இருந்தால் போதும், எனக்கு 4 இயர்ஸ் மேலே ஃபோன் வேணும், அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எஸ்சி வாங்கலாம். அப்புறம் கேமரா வந்து நான் வந்து மினிமலாக தான் யூஸ் பண்ணுவேன், பட் ஆனால் நல்ல கேமராவாக இருந்தால் ஓகே அப்படின்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக எஸ்சி. எனக்கு ஒரு ஸ்லிம்மான ஃபோன் வேணும், அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு காம்பேக்ட் பவர்ஃபுல் ஃபோன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஐஃபோன் எஸ்சிக்கு தான் போகணும். ரெண்டுத்துலேயுமே ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது, அதனால் கவலைப்பட வேணாமல் வாங்கலாம். ப்ளஸ் வந்து என்கிட்ட அந்த எக்ஸ்ட்ரா 10,000 ரூபாய் வந்து என்கிட்ட இல்லை, நான் வந்து எக்ஸ்ஆருக்கு போக முடில அப்படின்னு நினைக்கிறவங்க
எஸ்சிக்கு தாராளமாக போகலாம். எஸ்சி ஒரு நல்ல ஃபோன், ஆப்பிள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஐஃபோன் வந்து கம்மி விலை கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் என்கிட்ட வந்து 42,500 ரூபாயும் இல்லை, என் பட்ஜெட் வந்து ஒரு 100 ஒரு 10,000 ரூபாய் கம்மி தான் இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணிங்கன்னா, வெயிட் கூட பண்ணாங்கன்னா ஒரு 35,000 ரூபாய்க்கு சேலில் வந்து ஐஃபோன் 8 கிடச்சிது. இந்த லாஸ்ட் டைம் அந்த பொங்கல் செல்ல ஐஃபோன் 8 கிடச்சிது. நீங்கள் என்ன பண்ணும், இப்போ வந்து ஐஃபோன் எஸ்சி விட்டனால மோஸ்ட்டாக ஆப்பிள் வந்து ஐஃபோன் 8 ப்ரைஸை கம்மி பண்ணுவாங்க, அவங்களே அஃபிஷியலாகவே கம்மி பண்ணுவாங்க. அதனால் அகெயின் நீங்கள் சேலுக்கு வரும்போது ஒரு 30K கூட வர வாய்ப்புகள் இருக்குது.